இதை விட ஒரு பொண்டாட்டிக்கு வேற என்னங்க வேணும்? ஒரு பொண்ணு பிரெக்னண்டா இருக்கும் போது அவளை எப்படி பாத்துக்கிறாங்க, எந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க, இந்த விஷயம் அவ சாகுற வரைக்கும் அவளோட மனசுல இருக்கும், அதை மறக்கவே முடியாது. இங்க தன்னோட பிரெக்னண்டா இருக்கிற ஒய்ஃப்காக இந்த ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு பண்றாரு பாருங்க. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் பாத்துக்கிட்டாருன்னா அதை விட வேற என்ன வேணும்? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒய்ஃபுக்கு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், நிறைய செலவு பண்ணணும் அப்படின்லாம் இல்லவே இல்லைங்க. அவங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும், அவங்களோட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கினாலே அதை விட ஒரு பெரிய கிஃப்ட்டு என்னவா இருந்துற போது? எங்கள் இந்த ஹஸ்பண்டும் அதான் பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து அந்த ப்ரெக்னென்சிக்காக எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது இந்த மாடிப்படியெல்லாம் ஏறி இறங்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி வந்து அவங்க பண்ணும்போது இவரும் கூட போகிறாருங்க. அவங்க ஏறும்போது இவரும் ஏறுறாரு, இறங்கும் போது இவரும் இறங்குறாரு. லிட்ரலாக அவங்களோடவே சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக பண்ணுறாரு. மொட்டை மாடியில் வாக்கிங் போகிறாங்க, அதுக்கப்புறம் ஸ்குவாட் பண்ணுறாங்க. இது எல்லாத்துலேயுமே அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு. டக் வாக் பண்ணும்போது கையை பிடிச்சிக்கிறது, என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுன்னு எந்த அளவுக்கு பண்ணுறாரு பாருங்க. அவங்க தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க எக்ஸசைஸ் பண்ணால் போதாதான்னு இல்லாமல் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், நீ எக்ஸசைஸ் பண்ணுற, நானும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து கூட இருந்து அவருடைய நேரத்தை ஒதுக்கி பண்ணுறாரு பாருங்க. அது ரொம்பவே பெரிய விஷயம். டாம் குட்டி அப்படின்றவர் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. உங்களோட ஒய்ஃபுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்லாம் கிடையாது, நேரத்தை ஒதுக்கினாலே அதை அவங்க பெரிய விஷயமா பார்ப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்கள்.